இலங்கையிலிருந்து பத்திரிகையாளர் கிறிஸ்மி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். குருநாக்களில் உள்ள மஹிந்த ராஜபக்சேவின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். நாடுலாவிய ரீதியில் தற்போது போராட்டக்காரர்கள் வன்முறைகளில் இறங்கியிருக்கிறார்கள். அரசாங்க ஆதரவு தரப்பினர் பிரமுகர்களின் இல்லங்கள், வாகனங்கள் என சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தி வருகிறார்கள். தற்போது குருநாகலில் இருக்கக்கூடிய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்துக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. தீயினால் அந்த வீடு முற்றாக எரிந்து நாசமாகி இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள், அரசாங்க ஆதரவாளர்களின் வீடுகள் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் தனாடோவின் குருநாகலில் இருக்கக்கூடிய வீடு இன்றைய தினத்தில் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது. அந்த வீடும் தீக்கிரையாக இருக்கிறது. அதே போன்று முன்னாள் அமைச்சர் நிமல் லான்சாவின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. மொரட்டுவையில் இருக்கக்கூடிய மொரட்டுவ மாநகர முதல்வரின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆளுங்கட்சியின் தலைவர் மஹிந்த கஹாந்த ககமேவின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. வலல்லாவிட்ட பிரதேச சபையின் தலைவருடைய வீடு தாக்கப்பட்டிருக்கிறது, சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்தவின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமின்றி மதுகமையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அனுப பஸ்காலின் வீடும் இன்று சேதமாக்கப்பட்டிருக்கிறது. ரத்னபுர பாராளுமன்ற பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் ஒருவருடைய வீடும் இன்றைய தினத்தில் பொதுமக்களால் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமின்றி அரசு ஆதரவாளர்களின் வாகனங்கள் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வன்முறைகள் பல பகுதிகளிலும் தொடர்கின்றன. இன்று காலை அரசாங்கத்துக்கு ஆதரவாக பிரதமர் பதவி விலகக் கூடாது என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து வன்முறை ஆரம்பமாகி இற்றை வரை இன்று சற்று முன்னர் வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அலரி மாளிகை, பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகைக்குள் நுழைவதற்காக போராட்டக்காரர்கள் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு தரப்பினர் அதற்கு வழிவிடாமல் செயற்படுகிறார்கள். சற்று முன்னர் வரை நான்காவது தடவையாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணி, உங்களது அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.